ஹலோ டியர் ஃபேமிலி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கமா, நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே வீடியோ போட்டிருந்தாலும் ஒழுங்காக பேச முடியல, அதனால் இப்போ பேசலாம் அப்படின்ட்டு பெரிய வீடியோவில் ஒன்று ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால் வந்து ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன் சேஞ்ச் பண்ணணும்னா வச்சுக்கோங்க, நம்ம சேனல் நேமில் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் வந்து நம்ம சேனல் வந்து பிராண்டாக கட்டிக்கணும், தனியாக கட்டிக்கணும் அது மட்டும் இல்லாத. அதனால் வந்து நம்ம சேனல் நேம் சேஞ்ச் பண்ணாச்சு. இன்றைக்கி என்ன இவன் சம்மந்தமே இல்லாத எமௌண்ட்டை போட்டு காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம வந்து அட்வான்ஸ் சர்வருக்கு போயிருக்கோம், அதனால் இப்போ அட்வான்ஸ் சர்வரில் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு மேலே வளரும். அப்போ தான் நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே பார்க்க போகிறோம். அதை தான் வந்து அட்வான்ஸ் சர்வர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரீ ஃபயருங்கிற லோகோவே எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்கிறத பார்த்தீங்களா? நம்ம புதுசாக கேம் எப்படி ஓப்பன் பண்ணால் எப்படி ஆடம்னு நினைப்பாரோ அதே மாதிரி ஆடம்னு நினைக்கிறாரு. நம்ம வந்து அட்வான்ஸ் சர்வருக்கு வந்தாலும் எக்ஸ்பி பாயிண்ட் கொடுப்பாங்க, லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. 13 லெவல் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நிறைய லெவலில் வச்சு விளாண்டு 13 லெவல் பார்க்கும்போது என்னமோ பார்க்குற மாதிரி இருக்குப்பா. நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 டைமண்ட் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அந்த 10,000 டைமண்ட் கிளைம் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிட முடியாது எப்படி இருந்தாலும், ஏன்னா வச்சு இந்த அட்வான்ஸ் சர்வர் நம்ம சர்வருக்கு அனுப்பிச்சிட முடியாது. இந்த அட்வான்ஸ் சர்வர் எதுக்கு விடுவாங்கன்னா வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து முன்கூட்டியே வர அப்டேட் பூரா அதில் விட்டு அதில் என்னாச்சும் பக் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க பிளேயர்ஸ். அதனால தான் அந்த அட்வான்ஸ் சர்வர் விடுவாங்க. இந்த ஸ்டோர் உள்ள போனதுமே என் மனசு உடஞ்சிச்சுப்பா. நம்ம சர்வரில் ஒரு டைமண்டுக்கு ஒரு கேரக்டர் கூட தர மாட்டாங்க, இங்கே ஒரு டைமண்டுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்கப்பா. ஆனால் என்ன ஒரு 14 வரைக்கும் தான் இருக்கும், அது வரையும் விளாண்டு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து ஒரு டைமண்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது. ஆட மன வச்சுட்டு விளையாட முடியாது. நம்மளால் கேம் பிளே பண்ணி நாளைக்கு வேணால் நம்ம அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். கில் அடிக்கிற அனிமேஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ரீ ஃபயரை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நம்ம விளாடுவாங்க, ஃப்ரீ ஃபயர்னு இருக்க அவ்வளோதான். இங்கே வந்து லாகின் ரிவார்டாக நிறைய டைமண்ட் தராங்க. அந்த மாதிரி நம்மளோட சர்வரிலையும் விட்டுருந்தா நல்லா இருக்கும்போது ஒரு 5 டைமண்ட் ஒரு டைமண்ட் இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல இருந்திருக்கும். இது என்னன்னா 10,000 டைமண்ட் 20,000 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட எவ்வளோ காசை பிடுங்க முடியுமோ பிடுங்க தான் பார்ப்பாங்க. பாருக்கு இங்கே ஒரு டைமண்ட் கூட ஃப்ரீயாக தர மாட்டாங்க. இங்கே வரும் 500, 1,000, 2,000 அப்படின்னு நிறையா இருக்குது. எவ்வளோ டைமண்ட் இருக்குது பாருங்களேன். இதில் கேரக்டர் கூட ஒரே ஒரு டைமண்ட் தான் இருக்குது. இதில் எப்படி தான் இவ்வளோ டைமண்டை முடிக்க முடியுமோ தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்து வச்சு இப்போ போய் கிடைக்கிறப்பையே இங்கே பாருங்களேன். ஃபுல்லாக ஃபாண்ட் அப்புறம் மாற்றி வச்சுருக்காங்க. என்ன தான் ஆச்சுன்னு தெரியல. ஃப்ரீ ஃபயருக்கு எல்லாம் ஒரே ஃபாண்டை பார்த்துட்டு தான் எல்லா பயலுக்கும் தலைவலி வந்துடும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிச்சு பாருக்கு ஃப்ரீ ஃபயர்காரனுக்கு. இதில் என்னென்னா ஒரு ஆந்த பெட்டு மாதிரி ஒன்று வந்து அந்த பெட்டுக்கு பவர் என்னன்னு தெரியல. இருந்தாலும் பார்த்துக்கிட்டு அங்கே பாருங்க, ஆந்த ஏதோ முறைக்கிற மாதிரியே இருக்குப்பா. இந்த பெட்டுலாம் விட்றாங்க பார்த்தீங்களா, என்னென்ன அவன் கண்ணில் மாட்டுதோ அதை பூரா பெட்டாக விட்டுருவாங்க பாருக்கு. நம்ம பார்க்குற பெட்டை பூரா பெட்டாக விட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதோட ஃபுல் பவர் என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போட முடிஞ்சால் போடுறேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்கல என்ன வரைக்கும், இது என்ன பவர்னு தெரியல. இந்த ஆந்தைக்கு நைட் நேரத்தில் தான் கண்ணு தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி கண்ணு தெரியுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, முறைக்கிற மாதிரி தான் இருக்குது. பின்னாடிலாம் பார்த்தா என்னமோ டவுசரை போட்டு விட்ட மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஏதோ பெட்டுன்னு சொல்லிட்டு விட்டா சரி. அது மட்டும் இந்த ஐடியில் ஒரு 10,000 டைமண்டை பார்க்கும்போது ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. எதுனாச்சு நம்ம ஐடியில் ஒரு நேரம் வரைக்கும் 10,000 டைமண்ட்லாம் பார்த்ததே கிடையாது. இங்கே வெறும் டைமண்ட் டைமண்டாக இருக்குது, வேறு கண்ணு கூசுது. இப்படி ஃப்ரீ ஃபயர்காரங்களா, அந்த ஐடியில் 10 டைமண்ட் ஃப்ரீயாக தர மாட்டீங்க, இங்கே வெறும் 10,000 டைமண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க. என்ன தான் உங்களுக்கு ஆச்சுன்னு தெரியல. இருந்தாலும் நீ அந்த ஐடியை பிடுங்கிப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் காலி பண்ணி விடுறோம் நாளைக்குள்ள. நம்ம ஓன் ஐடியெலாம் பார்க்கும்போது ஒரு டைமண்டுக்கு ஒரு பொருளும் தர மாட்டாங்க, ஒரு டைமண்டுக்கு எல்லாத்தையும் வச்சிருக்காங்கப்பா. எல்லாமே இங்கே என்ன 1-2 தான், 99 டைமண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஒரு டைமண்ட் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நம்மள்கிட்ட டைமண்ட் பிடுங்காத ஒரு டைமண்ட் 2 டைமண்ட் இருந்தால் 10 ஆஃபர் 20 ஆஃபரை வச்சு எல்லாம் எடுத்துடலாம் போல. அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரு டைமண்டை வச்சு நம்மளை முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் நம்ம 2-3 பொருளை எடுத்து வச்சுப்போம் ஒரு டைமண்ட் அந்த மாதிரி. இந்த டைமண்ட் மட்டும் எல்லா ஐடியும் கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லா ஐடியும் நான் கிஃப்ட் பண்ணி விட்டுருவோம். இது என்னடா இப்படி பண்ணி விட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்ணால் பார்த்துட்டு போகிறதா நல்லது. நம்மளுக்கு என்ன அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. நம்ம பையன் வந்து ஆடம் சட்டையை போட்டுட்டு இருக்காப்புல, நம்ம வந்து பையனுக்கு சட்டையை மாற்றி விட்டுருங்க, நல்ல சட்டையாக எடுத்து போட்டு வேண்டியதான். ஒரு டைமண்ட் தானே விற்கிது எல்லாமே. நம்மளுக்குலாம் காசை பிடிங்கி விட்டுருவாங்க. இங்கெல்லாம் ஒரே டைமண்ட் தான் எல்லாம். அண்ணனுக்கு சிவப்பு சொக்கை நல்லா இருக்க மாதிரி இருக்கு, சிவப்பு சொக்காய் போட்டுட்டுருமா, இந்த சொக்காய் போட்டுடலாம். ஏதோ ஒரு சொக்கை எடுத்து மாட்டுட்டுருவோம். இப்போக்கி என்ன இப்போ அண்ணனுக்கு தானே முறைக்கே போகிறார். நம்மளாம் நம்மளா கேட்க போகிறார் வேறு சட்டையை போட்டுவிடுனே. இந்த டைமண்ட்லாம் எப்படி இருந்தாலும் வீணாக தான் போகுது. எப்படி 100 டைமண்டில் இருக்க சட்டை எடுத்து வாங்கி போட்டுப்போம். ஏன்னா கங்க்ராச்சுலேஷன் இதுக்கு வேறு கொடுக்குறாங்க பாடி. கொடுத்தது ஃப்ரீயாக, இதுக்கு ஏன்டா இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? அது மட்டும் நம்ம இந்த ஐடியில் கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் பிடிங்க போகிறீங்க. அதுவும் ஐடியோட பிடிங்க போகிறீங்க. அட பாவீங்களா, அவங்களாம் மனசாச்சிருக்கடா. அந்த ரோஸை மட்டும் போய் ஒரு டைமண்ட் கொடுக்குறீங்க. எங்கள் சர்வராக இருந்தால் அதனால 10 டைமண்டை பிடிங்கிருப்பீங்களா? அட பாவீங்களா, என்னடா வச்சு உங்களுக்குலாம். இதெல்லாம் பார்க்கும்போது என் கண்ணு கூசுது. ஒரு டைமண்டுக்கு எல்லாத்தையும் தராங்கப்பா. நம்ம சர்வரில் இருந்தால் நான் 10 டைமண்டை பிடிங்கிட்டுருப்பானுங்க. இங்கே ஒரே ஒரு டைமண்ட் தான் வச்சிருக்காங்க எல்லாத்தையும். இந்த கோபுரா மட்டும் கூட ஒரு டைமண்டில் வச்சிருக்கீங்க. அட பாவீங்களா, அந்த கோபுரா மட்டுக்காக எத்தனை பேர் எத்தனை சொத்து அழிச்சாங்கன்னு தெரியலடா. ஏன்டா இப்படி பண்ணி வைக்கிறீங்க? சரி, எல்லாத்தையுமே ஒரு டைமண்ட்னு வச்சுருக்கீங்க. இதுக்கு மட்டும் ஏன் எல்லாத்துக்கும் 500 டைமண்டுக்கு மேலே வச்சிருக்கீங்க? இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்டா உங்களுக்கு வச்சுன்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு டைமண்டுங்கிறதா நம்மளும் யூஸ் பண்ணி பார்த்துப்போம். இப்போ என்ன நேரில் தான் எடுக்க முடியல, இதாவது எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துப்போம். மெயின் அடியில் தான் 1000 டைமண்ட் 2000 டைமண்ட் பிடிங்கிறீங்க. சரி, இதாவது யூஸ் பண்ணி பார்த்துப்போம். ஃப்ரீயாக தானே கொடுக்குறீங்க. 4 நாள் 5 நாள் தான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துப்போம் எல்லாத்தையும். அட பாவீங்க, அந்த அனிமேஷனுக்காக அவன் 1000 டைமண்ட் 2000 டைமண்ட் செலவு பண்ணுறானுங்க. ஃப்ரீயாக ஒரு டைமண்ட் கொடுக்குறீங்க எல்லாத்தையும். அட பாவீங்களா, அவங்களுக்கு என்னடா மனசாட்சி இல்லையா? அந்த ஐட்டிலையும் அந்த மாதிரி கொடுத்தீங்க, நானும் எடுத்து பார்த்துப்போம், யூஸ் பண்ணிப்போங்கடா. சரி, இவ்வளோ டைமண்ட் கொடுத்துருக்கீங்க. சரி, ஒரு டைமண்ட் தானே எல்லா பொருளையும் வச்சிருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் கன் கிரேட்ஸ் வாங்கி போட்டு குமிச்சு தள்ளிவிட வேண்டியதான். சரி, இதில் அப்கமிங் அப்டேட்ஸ் நிறையா வரும். சரி, அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்தால் இதில் எல்லாத்தையுமே ஒரு டைமண்டில் இருக்கீங்க. அது எப்படி எனக்கு எடுக்க மனசு வரும் மெயினாக இல்லை. இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அட பாவீங்களா, இந்த மாதிரி ஒரு டைமண்ட் அதையும் கொடுங்கடா. அது மட்டும் தான் இந்த ரூம் கார்டு இருக்கிறதுக்காக நீங்கள் வெள்ளி எம்ஏச்சுன்னு எத்தனை பேர் க்ளோரி ஃபில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. இங்கெல்லாம் வந்து ஒரு டைமண்டில் கொடுத்துருக்காங்க, இப்போ மனசாட்சியே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இதே அங்கே வந்து 100 டைமண்ட் வச்சிருக்கீங்க. 100 டைமண்டுக்காக ஒருத்தன் கூட வாங்க மாட்டேன். 100 டைமண்ட்
டைமண்ட் யூஸ் பண்ணி ஒரு மேட்ச் விளையாடுறதான்னு கிட்ட ஒரு டைமண்டுக்கு ஒரு ரூம் கார்டு இங்க அப்படின்னா எவ்வளவு ரூம் கார்டு வாங்கி போலாம் என்ன பிளேயர்ஸ் யாருமே வரமாட்டாங்க இங்க இருந்தாங்கன்னா நம்மளும் ஜாலியா விளையாண்டுகிட்டே இருக்கலாம் பொழுது நிற்கும் எதுக்குதான் அந்த ஸ்டோர் சைடு வந்தேன்னு எனக்கே தெரியும் எல்லாமே ஒரு டைமண்ட் கொடுத்து வச்சு இதே நம்ம ஸ்டோரா இருந்தா 300 டைமண்ட் 400 டைமண்ட் புடிங்கி விட்டுறதான் பாப்பானுங்க இதெல்லாம் காசா பணமா கண்ணுக்கு பல பலன்னு பாறத பூரா எடுத்து எடுத்து வாங்கி போட்டுப்போம் எல்லாம் ஒரு டைமண்ட் 2 டைமண்ட் தான் இருக்கு எல்லாத்தையும் வாங்கி குமிச்சு தள்ளிவிட வேண்டியதான் நம்ம அண்ணனுக்கு வந்து பழைய பேண்டை போட்டு விட்டுருக்கோம் இப்ப புது பேண்டை பாக்குறது அண்ணனை பாக்குறது பல பலன்னு இருக்கு இது என்னடா புதுசா இருக்கு வித்தியாசமா இருக்கு இருந்தாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது இருந்தாலும் பரவாயில்ல இது என்னமோ பக்கு இருக்கு இந்த தக் லைஃப்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அது கண்ணாடி ஒன்று கொடுப்பாங்களா அந்த கண்ணாடி மாதிரியே இங்க ஒன்று இருக்குங்க அந்த கண்ணாடியை பார்க்கும்போது என்ன எனக்கு சொன்னதுன்னு வச்சுங்களேன் இந்த ஃப்ரீ ஃபயர்ல வந்து ஏதோ பார்த்து இம்ப்ரெஷன் ஆயிட்டாங்க பாருங்க அந்த கண்ணாடிக்காக அந்த கண்ணாடி அதனால இதுலையும் விட்டு வச்சிருக்காங்க இது வந்து என் ஃப்ரீ ஃபயர் மெயின் எல்ல ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் 30 ரூபாய் ஃபர்ஸ்ட் போட்டப்போ இந்த கண்ணாடி தான் எடுத்து போட்டேன் எல்லாத்தையுமே ஒரு ஒரு டைமண்ட் கொடுத்து வச்சிருக்கோம் எப்படின்னா எல்லாத்தையும் முடிப்பேன்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் வேற ஏதாவது யூஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஒரு கட்டத்துக்கு மேலே என் நெஞ்சே வலிக்க ஆரம்பிச்சு ஒரு டைமண்டுக்கு ஒரு குளுவால் தர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குளுவாலாம் எவ்வளோ டைமண்ட் போட்டு செலவு பண்ணானுங்க இதெல்லாம் பயங்கரமா இருக்கு அந்த குளுவாலாம் பார்க்கறதுக்கு இங்கிட்டு பார்த்தா வேறு கன் கிரேட்ஸா இருக்கு நாளைக்கு பார்த்து வாங்கி போட்டு எல்லாத்தையும் ஸ்பின் பண்ணிட்டு வேண்டியதான் 10,000 டைமண்ட்டுக்கு வாங்கி விட வேண்டியதான் கன் கிரேட்ஸ் ஆகிடும் இந்த டைமண்டை வேற எப்படியும் காலி பண்ண முடியாது இப்படி கன் கிரேட்ஸ் வாங்கி போட்டு காலி பண்ணாதான் ஏன்னா இந்த கன் கிரேட்ஸ் வாங்கி போட்டு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு பர்மனன்ட் கொடுக்குறாங்க பார்க்க வேண்டியதான் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரீ ஃபயர் நிறைய அனிமேஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அது வந்து நாளைய வீடியோல கன்ஃபார்மா உங்களுக்கு போடுறேன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க இந்த குளோல் வந்து புதுசா வர குளோலா இருக்கும் நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் அந்த குளோல பார்த்ததே கிடையாது இப்பதான் புதுசா பாத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு 10 டைமண்ட் உங்க மெயின் அடி கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ப்ளூ கலர் குளோல பாக்கும்போது ஏதோ புதுசா வர குளோல் மாதிரி இருக்கு இது வித்தியாசமா இருக்கு இதுவும் வாங்கி வச்சுப்போம் இப்போக்கி இந்த வீடியோ அப்படியே பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிருக்கேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம வந்து மீதி அப்டேட் வந்து நாளைய வீடியோல கொடுக்கறோம் ஏன்னா நாளைய வீடியோல கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோல கொடுத்தீங்கன்னா பார்க்க மாட்டேன் நிறைய பேர் நாளைக்கு வந்து கேம் விளாண்டு கேம் உள்ள என்ன அப்டேட் வந்துருக்குறத பார்க்க போறேன் நீங்க சும்மா வெளியே இருக்கிறத மட்டும் பார்த்தோம் லாஸ்ட் மட்டும் வீடியோ பார்த்தோம் இல்ல ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க